எதிர்காலத்தில் அமையவுள்ள தங்களது அரசாங்கத்தில் நாட்டிலுள்ள அனைவருக்கும் மத ரீதியிலான சுதந்திரம் அதிகமாக வழங்கப்படும் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்தோடு தாம் இனவாதிகள் அல்ல என்றும், எந்த இனம் அல்லது மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த நாட்டை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற எளிய அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மீராட்டை சேம புரவாசியை கிட்டும் கௌரவனியலிச மீராட்டை ஜீவாத்தின் புதுசு வாதாவரணையாக அபிசாகாஸ்கரணும். எமது அரசாங்க காலத்தில் இந்த நாட்டிலுள்ள அனைத்து பிரஜைகளும் கௌரவமாக வாழக்கூடிய வழிவகைகளை நாம் ஏற்படுத்துவோம். எந்த ஒரு பிரஜைக்கும் தமது மதத்தை வழிபடுவதற்கான சுதந்திரத்தை கடந்த காலங்களை விட நாம் அதிகமாக வழங்குவோம். எதிர்காலத்தில் அமையவுள்ள எமது அரசாங்கத்தில் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை வழங்குவதே பிரதான கொள்கையாக இருக்கும். கடந்த காலங்களில் நாம் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போரிட்டாலும் எந்த ஒரு இடத்திலும் அரசியல் பழிவாங்கலை மேற்கொள்ளவில்லை. நாம் கடந்த காலங்களில் ஏதேனும் ஒரு செயற்பாட்டை செய்திருந்தால் அது எமது தனிப்பட்ட தேவைக்காக அன்றி நாட்டின் நலனுக்காக பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையிலேயே மேற்கொண்டிருந்தோம். பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியிலேயே நாம் இதனை செய்திருந்தோம். எனினும் எமக்கு எதிராக பொய்ப் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் இன்று அனைவருக்கும் உண்மை தெரிய வந்துள்ளது. நாம் இனவாதிகள் அல்ல. எந்த இனம் மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் இந்த நாட்டை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம். இந்த நாட்டில்தான் நாம் வாழ உள்ளோம். எமது எதிர்கால சந்ததியினரும் இந்த நாட்டில்தான் வாழ்வார்கள். எனவே அதற்கான கட்டமைப்பை நாம் இப்போதே ஆரம்பிக்க வேண்டும். சரியான பாதையில் நாட்டை வழிநடத்தினால் மட்டுமே மகிழ்ச்சிகரமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் இத்தருணத்தில் அழைப்பு விடுக்கின்றேன்.